ङ्कटनाथार्यः कविताचिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा स्मृति अस्मद्गुरुपरम्परायै नमः. इदपर्यन्तम् स्वामी ஆகாசத்தினுடைய பிரமாண விஷயத்துல அது இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்துல பௌத்தால் என்ன சொல்றா, வைசேஷிகால் என்ன சொல்றா, சாங்கியால் என்ன சொல்றா, சார்வாக்கால் என்ன சொல்றா அப்படிங்கறதெல்லாம் பத்தி விவரமாக விசாரம் பண்ணி சாதிச்சுட்டு நமக்கு தான் பார்த்தார். இப்ப அதன் பேர்ல இந்த ஆகாசத்தினுடைய சுரூபம் எப்படிப்பட்டது, அது நித்தியமா அனித்தியமா, அதற்கு உற்பத்தி உண்டா இல்லையா, அதே மாதிரி அது விபுவா அல்லது மகத்பரிமாணம். மகத்பரிமாணம்ன்றது இப்ப என் உடம்பு இருக்கு, நான் விபு கிடையாது, என் உடம்பும் விபு இல்லை, ஆனா ஏதோ மத்தியம பரிமாணமா இருக்கணும் பதிலாம் அந்த மாதிரியா. அதனால இது எப்படி சொல்றது, ஆகாஷம்ன்றது எந்த விதமான சுரூபத்தை உடையது அப்படின்னு கேள்வி வந்தது. அதற்கு வைசேஷிகால் சொல்ற விஷயம் என்ன, மீமாம்சைகள் பாட்ட மீமாம்சைகள்லாம் சொல்றதெல்லாம் சொல்றது. இத மாதிரி ஒவ்வொரு மதத்தையும் ஒவ்வொன்றும் அவாவா காரணத்தை வச்சுட்டு சிலதெல்லாம் சொல்ற, அதற்கு சமாதானம் சொல்லணும். நம்ம சித்தாந்தத்துல, நம்ம சித்தாந்தத்துல ஆகாஷமானது அனித்யம், அதற்கு உற்பத்தி உண்டு அப்படின்றது நம்ம சித்தாந்தம் ஆயிடுறது. இப்போ உற்பத்தி உண்டுன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுக்கு அனித்யத்துவம் தானே, அனித்யத்துவம் தான் சொல்லணும். அது ஆகாஷம்ன்றது நித்தியம்னு அவ சொல்றா, விபூம்னு சொல்றா. அதை இப்ப கண்டனம் பண்ணணும்னா அதுக்கு சமாதானம் சொல்லணும். அதனால அவ என்ன சொல்ற, அதற்கு நாம என்ன சொல்றோம் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இத வந்து நித்தியமா இருக்குது, விபுவா இருக்குது. நம்மளே கூட பாக்குறோம் தொடுவானம் அப்படின்னு சொல்லுவா தமிழ்ல. தொடுவானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம இங்கேருந்து பார்ப்போம், இங்கேருந்து பார்க்கச்சு அந்த கொடியில ஆகாச வானமானது அப்படியே இறங்கிட்ட மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போயிட்டாக்க நம்ம தொட்டுலாம் நினைச்சுப்போம், அந்த இடத்துல முடிஞ்சு விடுறது ஆகாஷம். திருப்பி அங்கேருந்து அந்த இடத்துக்கு போனோம் நினைச்சுக்கோங்க, அங்கேருந்து தூரத்துல அது மாதிரி இறங்கி இருக்கிற மாதிரி. அதனால வியாபிச்சுதான் இருக்கிறத பார்த்துட்டு இருக்கும். அதை கொண்டு ஆகாஷம்ன்றது விபுதம், அது நிறவயமா இருக்குது, அது நித்தியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தார்க்கிகள்லாம் சொல்றாரு. ஜைனாலாம் என்ன பண்றாங்க, ஆகாசமே ரெண்டு விதமா இருக்கு, ஒண்ணு நம்ம பாக்குற லோக ஆகாசம், இன்னொன்னு அலோக ஆகாசம் அப்படின்னு அவ சொல்ற. எல்லாமே அவ இஷ்டப்படி கற்பிக்கிறது தான். தார்க்கிகனோ மீமாம்சகனோ அவெல்லாம் சொல்றதாவது கொஞ்சம் பிரத்யட்சமா லோகத்துல பார்த்துட்டு இருக்கிறத வச்சுட்டு சொல்லுவா. ஆனா இங்க அவெல்லாம் ஜெயினாவெல்லாம் அப்படி கிடையாது, அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கல்பிச்சு விட்டுடுவா. அதனால அலோக ஆகாசம் ஒண்ணு இருக்கு, லோக ஆகாசம் ஒண்ணு இருக்குது. நம்ம சித்தாந்தத்துல கூட உண்டு ஆகாசமானது ரெண்டு விதமா இருக்குன்னு சொல்றோம். சோ இப்ப பாக்குறமே இந்த ஆகாசம் ஒண்ணு, அத மாதிரி பிரகிருதிக்கே ஆகாசம்னு அது பேர் உண்டு, பிரகதிக்கு கூட ஆகாசம் அப்படின்னு பேர். அந்த மாதிரி எம்பெருமானுக்கே ஆகாசம் பேர், நித்திய விபூதிக்கு ஆகாசம் பேர். சுதியே சொல்றது, பரமே வியோமன் அப்படின்னு வாக்கியம். பரமே வியோமன் அப்படின்னு சொல்லி அந்த பரம வியோமன்னா பரமாகாசம், அது என்ன நித்திய விபூதிக்கு பரமாகாசம் அதுக்கு பேர். அந்த மாதிரியும் நம்ம சித்தார்த்தத்துல கூட இருக்கு. அதனால இதெல்லாம் நம்ம வந்து ஸ்ருதி சித்தமா சொல்றோம், வேதம் சொல்லவே நம்ம அத மாதிரி சொல்றோம். பரமாத்மாவோ ஆகாஷம்னு எதுவும் சொல்றது, எதேஷ ஆகாஷ ஆனந்தோட சார் அப்படின்னு சொல்றது.
அதனால இந்த ஆகாசத்தை வச்சு சர்வேஸ்வரன் மகாபூதத்துக்கு ஆகாசம்னு பேரு அந்த மாதிரி பிரகிருதிக்கு ஆகாசம்னு பேரு இப்படி ஒவ்வொரு இதுக்கும் பிரமாணம் இருக்கு அந்த பிரமாணத்தை கொண்டு நாம வந்து ஆகாசம்ன்றது எத்தனையோ விதமா இருக்கும் அப்படின்னா நாம சொல்றோம் ஆனா இவாளுன்னா இருக்கா பாருங்கோ ஜெயினா இஷ்டத்துக்கு அவ பாட்டுக்கு கல்பிச்சு விடுறா அதனால லோக ஆகாசம் அலோக ஆகாசம்லாம் அவ சொல்றா சாங்கியாலும் மூல பிரகிருதி தான் விபுவா இருக்கு சர்வவியாபகமா இருக்குது எல்லாத்துலயும் வியாபிச்சிருக்கு சொல்றா அதே மாதிரி குமாரில பெற்ற மனசு விபு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் கண்டனம் பண்ற சுவாமி இங்க இப்போ ஆகாசமோ மூல பிரகிருதியோ மனசோ இது மூணுமே நிறவயவம் அப்படின்னுட்டு எல்லாம் வச்சிருக்கிறார் நமக்கு கூட மூல பிரகிருதி வந்து நிறவயவம் தான் சொல்லணும் விபுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அது கூட எப்படின்னாக்க விபுத்தம் உண்டு வியாபிச்சிருக்குது அந்த நித்திய பூஜை என்று பாருங்க அப்ராகிருதம் அப்ராகிருதமான நித்திய பூஜைக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பிரகிருதி பிரகிருதி மண்டலம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அதுக்கு அன்னண்டெல்லாம் அது போகாது அப்படின்னு சொல்றோம் அதனால இவன் மனசையும் அந்த மாதிரி சொல்றான் அது ஏன் அத மாதிரி சொல்லணும்னாக்க அனுமான பிரயோகம் சொல்ற ஆகாசம் நித்தியம் விபுச்ச ஆகாசமானது நித்தியமாக இருக்கு விபுவாக இருக்கு ஏன் அப்படின்னா நிறவயவத்தை சசி மகத்துவ மகத்வாத் அல்லது திரவியத்வாத் அப்படின்னு சொல்றார் இது நிறவயவமா இருக்கு அவயவமே இல்லை அவருடைய சித்தாந்த பிரகாரம் எதற்கு அவயவம் இல்லையோ அது நித்தியமா இருக்கும் அப்படின்னு சொல்றார் அதனால விபுவாக இருக்கும்னு அவன் சொல்றார் அவன் சித்தாந்தத்துல ஆத்மாவும் விபு இந்த ஆகாசமும் விபு அப்படின்னு அவன் சொல்றார் சாட்சிகாய் அத மாதிரி சொல்லியிருக்கார் அதனால இந்த ஆகாசமானது நித்தியம் விபுச்ச நித்தியமாகவும் விபுவாகவும் இருக்கு ஏன் அப்படின்னா நிறவயவத்தை பத்தி மகத்வா அப்படின்னு சொல்ற அதே மாதிரியே ஆகாசமானது நித்தியமாகவும் விபுவாகவும் இருக்கும் ஏன்னா ஸ்பர்சரகித திரவியத்வா ஸ்பர்சமே இல்லை ஆத்மாவுக்கு வந்து ஸ்பர்சம் கிடையாது திரவியம்தான் அது அதனால ஆத்மா நிறவை நித்தியம் அது வந்து விபு அதே மாதிரிதான் ஆகாசமும் ஸ்பர்சம் கிடையாது அந்த ஸ்பர்சம் இல்லாததுனால அது நிறைவமாக இருக்குது அதனால அது விபுவாகவும் இருக்கும் நித்தியமாகவும் இருக்கும் அப்படின்னு அவ சொல்ற இத வந்து மூல பிரகிருதி இவைகள்லாம் சொல்றது மூல பிரகிருதிய மனச ஆகாசத்துக்குலாம் நித்தியத்துவத்தை சொல்றதுக்கு இதுக்கு சக்தி உண்டு இந்த அனுமானம் அப்படின்னு அவ சொல்ற அதே மாதிரி இன்னொன்னு சொல்ற ஆகாசமானது நித்தியமாகவும் விபுவாகவும் இருக்கும் ஏன்னா நிறவயவமா இருக்கிறதுனாலையும் இந்திரியத்தினால கிரகிக்கக்கூடிய குணத்தை உடையது இந்திரியம் நம்ம புலன்கள் இருக்கே புலன்களால இதை கிரகிக்க முடியும் அப்படிப்பட்ட குணத்தை உடைய திரவியம் அது ஆகையினால ஆகாசமானது நித்தியமாகவும் இருக்கு விபுவாகவும் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார் அதனால அவயவம் இல்லை மகத்திரவியமா இருக்கு அதே மாதிரி இது வந்து இந்திரிய கிராட்சியமா இருக்குது அது மாதிரி ஸ்பரிசவகித திரவியமா இருக்கு தொடு உணர்ச்சியே கிடையாது தொட முடியாது ஆகாசத்துல ஆகையினால இது வந்து ஆகாசமானது நித்தியமாகவும் விபுவாகவும் இருக்கு அப்படின்னு அவ அனுமானம் சொல்ற இந்த அனுமானத்துக்கு நாம பதில் சொல்லணும் இதுக்கு பதில் சொல்லணும் பதில் என்ன சொல்ற அப்படின்னாக்க இது விபரீதம்
விபரீதமான தர்க்கம். இதுல வந்து ஒரு தோஷம் இருக்கு இந்த அனுமானத்துக்கு. என்ன தோஷம்னா, முன்னாடியே ஒரு அனுமானம் சொல்லி கொடுத்துருக்க நாம உங்களுக்கும் தெரிஞ்சதுதான். மலையில வந்து புகைய பார்க்கிறான், புகைய பார்த்துட்டு அயம் பர்வதாக பண்ணிமான். ஏன்னாக்க தூமம் இருக்கிறதுனால இந்த பர்வதமானது பண்ணியை நெருப்பை உடையது. ஏனெனில் அங்க புகை காணப்படுறது, புகை காண வருது, புகையை பார்க்கிறோம். புகை இருக்கிறதுனால இந்த மலையானது நெருப்புடன் கூடியது அப்படின்ட்டு நாம அனுமானம் பண்ணோம். அப்போ ஒத்துனா புகை இருக்கட்டும், நெருப்பு வேண்டாம். புகை இருக்கட்டும், நெருப்பு வேண்டாம். தூமம் வசது, வன்னியர் மாசுது, அதாவது மலையில தூமம் இருக்கட்டும், புகை இருக்கட்டும், ஆனால் வன்னிகை மாசுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னு நினைச்சுக்கோங்க. அப்ப அவ பதில் என்ன சொல்லுவான்னாக்கா, இது வன்னியர் நசியா சரி தூமத்து நசியா அப்படின்னு சொல்லுவோம். வன்னி நெருப்பு இல்லைன்னா தூமம் கூட இருக்காது, தூமம் கூட இருக்காது அப்படின்னு தர்க்கம் சொல்லணும். அதாவது மொத்தம் கேட்டா, நீ மலையில நெருப்ப அனுமானம் பண்ற. நான் என்ன கேட்டேன், மலையில கணக்கு நெருப்பு இருக்க வேண்டாம், புகை இருக்கட்டும், நெருப்பு இருக்க வேண்டாம், வந்து தூம வாஸ்து வன்னியர் மாசத்து தூமம் இருக்கட்டும், வன்னி இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் தர்க்கம் பண்ணான, அதற்கு பிரதி தர்க்கம் பண்ணணும். இது வன்னியர் நசியா சரி தூமோபி நசியா, வன்னி இது நெருப்பு இல்லையா அப்ப புகை இருக்காது, அதனால நெருப்பின்றி புகையாதோ இல்லையா, அதனால இந்த மாதிரி தர்க்கம் பண்ணணும். நாங்க இப்ப இப்ப கேட்கிறோம், நிறவையம் அஸ்து நித்தியத்துவம் விபுத்துவம் மாஸ்து அப்படின்னு நாங்க சொல்றோம். நிறவயத்துவம் இருக்கட்டும், ஆகாச நிறவயம் அப்படின்னு இருக்கட்டும், ஆனா அது நித்தியமோ அல்லது விபுவோ அப்படின்றது இருக்க வேண்டாம் அப்படின்னு நான் தர்க்கம் பண்ணுவேன். அப்ப தர்க்கம் பண்ணிச்சு நீ என்ன சொல்லணும், நித்தியத்துவமோ விபுத்துவமோ இல்லைன்னாக்க அப்ப நிறவயத்துவம் கூடாது, நிறவயத்துவமும் கூடாது, அதுவும் வராது. நெருப்பு இல்லாட்டா புகையும் இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி நிறவயத்துவம் இல்லைன்னா அது நித்தியத்துவம் இல்லைன்னா நிறவயத்துவமும் இருக்காது அப்படின்னு பிரதி தர்க்கம் பண்ணணும். நீ அந்த மாதிரி உன்னால சொல்ல முடியாது, அந்த மாதிரி நீ சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னாக்கா, ஸ்ருதி சித்தமான விஷயத்துல உன்னால தர்க்கத்தை கொண்டே வர முடியாது. ஏன்னா வேதம் வந்து என்ன பண்ணிடுச்சுனாக்க, இந்த ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு சொல்லிடுச்சு, உற்பத்தி உண்டுன்னு சொல்லிடுச்சு, ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு இது சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதன் பேர்ல நீங்க வந்து உற்பத்தியே கிடையாது அப்படின்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஏன்னா அங்க ஸ்பஷ்டமா இருக்குது, அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்ருதி. அதனால அதை கொண்டு இது பண்ணணும். இன்னொன்னு நீங்க என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? நீங்க சொல்றது என்னது, ஆத்மா நிறவயவம், அது நிறவயவமா இருக்கிறதுனால அது நித்தியம், ஆத்மா நிறவயவம் அதனால ஆத்மா விபுவா இருக்குது. அதே மாதிரி ஆகாசமும் நிறவயவம் அதனால அது ஆகாசமானது நித்தியமானது, ஆகாசம் நிறவயவம் அதனால விபுவா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த உதாரணம் ஆத்மாவை உதாரணமா காமிச்சு இந்த ஆகாசத்துக்கு நிறவய விபுத்துவம் நித்தியத்துவம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கு நாங்க என்ன பதில் சொல்றோம் தெரியுமா, இந்த நிறவைவத்துவத்தை கொண்டு ஆகாசம் இதுன்னு நீ சொல்றப்ப அதை நாங்க கண்டிக்கிறோம். ஏன்னா நீ ஆத்மாவை தான் நீ உதாரணமா காமிச்ச, ஆகாஷக நித்யா விபு புதக நித்ய நித்யத்துவ நிறவைவத்வா ஆத்மவத் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆகாசமானது நித்தியமாகவும் விபுவாகவும் இருக்கு
ஏன்னா அது நிறைவேற்றியமா இருக்குது. ஆத்மாவை மாதிரின்னு அவன் சொல்றான். அப்ப சுவாமி என்ன கேட்கிற பாஷகால சாத்திருக்காரு ஸ்ரீ பாஷத்துல, நிறவயத்துவத்தை கொண்டு நாங்க ஆத்மா நித்தியம் சொல்லலையே, நிறவயம் இருக்குன்றதுனால ஆத்மா நித்தியம் நாங்க சொல்லவே இல்லை. நாங்க எதை கொண்டு சொல்றோம் தெரியுமா? ஸ்ருதிய கொண்டு சொல்றோம். ஸ்ருதி ஆகாசமானது உற்பத்தியை உடையதுன்னு சொல்லிட்டு, ஆனால் ஆத்மாவின் உற்பத்தி இல்லாதது அப்படின்லாம் ரெண்டாவது அத்தியாயத்தை சொல்றேன். அதனால ஸ்ருதி ஸ்மிருதிகள்லாம் ஆத்மாவை உற்பத்தி அற்றதாக சொல்லிச்சு. அதே மாதிரி நித்தியம் நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ போகுனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நித்தியத்துவத்தை சொல்லிட்டு போயிடுச்சு. சூத்திரகாரங்க சொல்ற ஆத்மா சுதே நித்தியத்துவாத்து தாப்யா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால தாப்யா சுதேகே ஸ்ருதியிலிருந்தே தெரியுது, ஸ்ருதிகளே ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த ஸ்ருதியை கொண்டுதான் நாங்க சாதிக்கிறோம். ஸ்ருதியை கொண்டு சாதிக்கிறதுனால ஸ்ருதி என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும். அதற்கு விரோதமாக நீ வந்து கல்பிக்கிற அனுமானத்துக்கு வந்து. அதனால ஆத்மா நிறவயோகமா இருக்கிறதுனால நித்தியம் இல்லை, ஸ்ருதி சொல்வதால் நித்தியமா இருக்கு. அதே மாதிரி ஆகாசம் நிறவயோகமா இருக்கு, அதனால ஆகாசமானது நித்தியம் விபூர்ணி சொல்ற. அந்த நிறவயோகம் இருக்கிறதுனால கிடையாது, ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு. அப்படி ஸ்ருதி சொல்லிடவே நாங்க என்ன சொல்றோம், இந்த ஆகாசமானது அனித்தியம்தான் அப்படின்னு நாங்க சொல்றோம். அத மாதிரி விபுத்துவம் கிடையாது, அது வந்து மகத்தறிவான இருக்கு, பெருசா இருக்கு, பெருசா இருக்கு. ஏன்னா அதை காட்டிலும் பெருசு அகங்காரம், அந்த அகங்காரத்தை காட்டிலும் பெருசு அந்த மகத்தத்துவம், இந்த ரெண்டுத்தை காட்டிலும் பெருது பிரகிருதி தத்துவம், இவைகளை எல்லாத்த காட்டிலும் பெருது எம்பெருமான் மகதோமஹியான் அப்படின்லாம் சொல்றது. அதனால இந்த மாதிரி கிரமத்துல நாங்க சொல்றோம். ஆகவே நீ வந்து சொல்ற இதுல நாங்க ஒரு தர்க்கம் சொன்னோம், அந்த தர்க்கத்துக்கு நீ பதில் சொல்லணும். அந்த தர்க்கம் பதில் சொல்லலைன்னாக்க அந்த நீ சொல்ற ஹேத்து நிறவயத்வாது மகத்வாது இது மாதிரிலாம் நீ மூத்த அமூர்த்தத்வாது அப்படின்லாம் நீ சொல்லணும். அவைகள்லாம் அப்பிரயோஜகம், அதாவது தூமை இருக்கட்டும் நெருப்பு இருக்கக்கூடாது, நெருப்பு வேண்டாம்னு சொன்னாக்க நெருப்பு இல்லைன்னாக்க தூமம் இருக்காதுன்னு நீ சொல்ற. அதே மாதிரி நிறவேற்றம் இருக்கட்டும் நிச்சயத்துவம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நீ பதில் சொல்லணும். எது அப்ப நீ சொன்ன சொல்லணும், எது நிச்சயத்துவம் நசியா சரி நிறவயவ திரவியத்துவம் அப்படி நசியா அப்படின்னு நீ சொல்லணும். அங்க ஒரு தத்துவம் சொல்லணும், அந்த தர்க்கம் ஒன்னால சொல்ல முடியல. ஏன் அப்படின்னாக்க அந்த மாதிரி தர்க்கமே இல்லை ஸ்லோகத்துல, அதனால அனுமானம் அப்பிரயோஜகம். ஏன்னா இந்த ஆகாத வழியத்துல ஒன்னால சொல்ல முடியாது. அது எங்க பாத்திருக்கேன், நாம இங்க பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையோ, அடப்பள்ளியில நம்ம பாக்குறோம். நெருப்பு இருந்தாதான் புகை இருக்கும், நெருப்பு இல்லைன்னா புகை இருக்காது அப்படின்னு எத்தனை எத்தனை தூமகா தந்திர தந்திர வண்டி எத்திர அக்னி நாஸ்தி தத்திர தூமாபி நாஸ்தி அப்படின்னு லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுனால அதை கொண்டு நான் வந்து சொல்லுவேன், எதி வர்ணி நசியா தரைக்கு தூமாபி நசியா அப்படின்னு சொல்லுவேன் நானும். அத மாதிரி எது நித்தியத்துவம் நசியா தரகி நிறவயவ திரவியத்துவம் அப்படி நசியா அப்படின்னு நீ சொல்லணும். நித்தியத்துவம் ஆகாசத்துக்கு இல்லைன்னாக்க அப்ப நிறவயவ திரவியம் கூட இல்லாது அப்படின்னு நீ சொல்லணும். அது மாதிரி எங்க பார்த்திருக்க, எங்கயா பார்த்திருந்தாலும் நீ தர்க்கம் சொல்ல முடியும், அது சொல்ல முடியாதே. அதனால அந்த மாதிரி ஒரு நாள்ல அந்த அனுகூல தர்க்கம் சொல்ல முடியாது. ஆகவே இந்த அனுமானமானது அப்பிரயோஜகம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம அது மாதிரி பார்க்கல, ஏன்னா லோகத்துல எப்படி பாக்குறோம், கடமா சாவயவமா இருக்குது.
அதனால அனித்தியம் அது அது அவிபூ விபு இல்ல அதனால நிலவியமானது நீ என்ன சொல்லலாம் இல்ல இல்ல கடம் வந்து சாவயவமா இருக்குது சாவயவமா இருக்கவே அது விபுவா இல்ல அதனால அது அனித்தியமா இருக்குது அதனால நாம என்ன சொல்றோம் ஆகாயம் வந்து நிறவயவமா இருக்கு அதனால நித்தியமா இருக்கு ஆகவே நிறவயம் வந்து அது நித்தியம் இல்ல என்ன நிறவயமா வராது அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு நீ சொன்னியானாக்க அதற்கு சுவாமி என்ன கேக்குற ஏற்கனவே சொன்ன பாருங்க ஆத்மன ஆகாச சம்பூதா அப்படின்னு வேதமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு சொல்றது உற்பத்தி உண்டு ஆகாசத்துக்கு சொல்லிட்டாக்க எதுக்கு உற்பத்தி இருக்கோ அது அனித்தியமாகத்தான் இருக்கும் இது வியாப்தி எது உற்பத்தி வது தற்சர்வம் அனித்தியம் அப்படின்னு வியாப்தி சொல்றோம் எதற்கு எதற்கு உற்பத்தி இருக்கிறதோ அது அத்தனையும் அனித்தியமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால வேதமானது இந்த அனுமானத்துக்கு பாதகமா இருக்குது அனுமானத்துக்கு பாதகமா இருக்குது அதனால நீ வந்து அது இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால இந்த நீ சொல்ற அனுமானமானது பிரதிஷ்டிதம் கிடையாது நிலையானது கிடையாது நீ ஒரு அனுமானம் சொன்னாக்க எந்த விதத்தினாலையும் அதுக்கு பாதகம் வரக்கூடாது அந்த மாதிரி வந்துட்டுனாக்க விரோதம் ஒருத்தன் சொன்னா ஒரு புருஷனுடைய தலை மண்டை ஓடுறதுக்கு பாருங்க ஒரு புருஷனுடைய மண்டை ஓடுறதே அது சுத்தமானது ஏன் தெரியுமா பிராணியந்தத்வாத் பிராணியினுடைய அங்கமா இருக்கிறதுனால சங்கவது அப்படின்னு சொன்னான் சங்கம் சங்கம்ன்றது கூட சமீபத்துல ஒன்னு போட்டு இருந்தார் பேஸ்புக்லயோ எதையோ பார்த்த முடியும் அதுல அந்த சங்கம் இருக்கோ இல்லையோ நம்ம உபயோகப்படுத்துற சங்கம் அது ஒரு ஜந்து ஜல ஜந்து ஜலத்துல வாழக்கூடிய ஜந்து அந்த ஜந்து தான் அது பேர்ல இருக்குது அது இதுவே அதோடய நடந்து நடந்து போயிட்டு இருக்குது அதெல்லாம் இதுல அனுப்பிச்சிருந்தான் எதுல பார்த்தோம் ஞாபகம் இல்ல பார்த்தேன் அடிக்க இப்போ அந்த ஜந்து தான் அதனுடைய அங்கம் தானே சங்கம்ன்றது அந்த சங்கம்ன்றது அந்த ஜந்துவனுடைய அங்கம் ஒரு பிராணியினுடைய அங்கம் அந்த அங்கமா இருக்கிறது இருந்தா கூட அதை திருவாள் திருவார அதை வந்து உபயோகப்படுத்தணும் இப்படி அது சுத்தமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய மண்டபோடுன்னு ஒண்ணு இருந்தே அதுவும் சுத்தமா இருக்கட்டுமே அப்படின்னு அவன் அனுமான பிரியமத்தம் பண்றான் நரசிரக்த பாலும் சுச்சி ஒரு மனிதனுடைய தலை மண்டபோட வந்து சுத்தமா இருக்குது ஏன் பிராணியங்கத்துவ ஒரு பிராணியினுடைய அங்கம் அது எப்படின்னா சங்கவது தங்கம் மாதிரி அப்படின்னு அனுமானம் பண்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாக்க அது விரோதம் என்ன விரோதம் பாதகம் வருது என்ன பாதம் திருஷ்டுவ நரசிரோ சாதி சவாச ஜலமாவிஷே அப்படின்னு தர்மசாஸ்திரம் அது என்ன சொல்றதுனாக்க இந்த நம்ம ரோட்ல போயிட்டே இருப்போம் ஏதாவது ஒரு மண்டபோட மேல பட்டிருப்போம் அல்லது ஒரு மனிதனுடைய எலும்பு ஏதாவது விழுந்து வந்தது அது ஸ்பரிசம் வந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க அது மேல பட்டுட்டோம்னாக்க அப்ப என்ன பண்ணுமா தெரியும் அப்படியே வஸ்திரத்தோடய அப்படியே ஜலத்துல அப்படியே நோக்கிடணும் அப்படியே தீர்த்தாமடிக்கணும் உடனே தீர்த்தாமடிக்கணும் ஏன்னா பரம அசுத்தி அது பரம அசுத்தமானது அப்படின்னு தர்மசாட்சம் திருடுத்தது அப்படி இருக்கச்ச நீ வந்து ஒரு மனிதனுடைய மண்டபோடானது சுத்தமானது ஏன்னாக்கா சங்கம் எப்படி ஒரு பிராணியினுடைய அங்கமோ அந்த மாதிரி மனிதனுடைய அங்கம் தானே இது அதனால அது என்ன எப்படி இது பண்ண முடியும் அது ஒரு மனிதன் ஒருத்த வந்து என்ன பண்றான் அது ஏற்கனவே சொல்றோம்னோ தெரியல ஒருத்த நடந்து வரான் நடந்து வரச்ச மழை வந்துருக்குது தன்னுடைய பாதரட்ச செருப்பு அதை விடணும்னு அதுவும் இல்லை ஒருத்த நண்பன் அவாத்துல அவாத்து வழியில இருக்கு அவாத்து வாத்துல இந்த செருப்பு விட்டு போறேன் மழையா இருக்கு
அப்படின்னு விட்டுட்டு போறேன், நான் விட்டு பையன் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் வந்து செருப்பு எடுத்துட்டு போயிருக்கான். நாலு நாள் கழிச்சு அவன் போயிடுறான், செருப்பு விட்டவனே போயிடுறான். அவனுடைய டெட் பாடிய தூக்கின் வரா. அப்ப மழை வருது, மழை வரத்த அத போனவனுடைய புள்ள சொல்றானா, மழை பெய்கிறது கொஞ்ச நாள் உங்க வீட்டுல இந்த டெட் பாடி விஷயம் போட்டோமான்னு கேட்கணும். அதான் வாசல்ல அவன் ஒத்துப்பானா சொல்லுவானா, செருப்புக்கு கிடைக்கிற மரியாதை கூட ஒரு மனித உடல் நேசி பற்றியிருந்தா அவ்வளவு அன்யோன்யமா பழகினவன் தான். ஆனால் அந்த உடம்பை நம்ம வச்சுக்க மாட்டோம், அந்த உடம்பை நம்ம வச்சுக்க மாட்டோம். நம்ம ஆத்து மனுஷாலே எங்க தோப்பனார் போயிட்டே இருந்த போது எங்க தோப்பனாருடைய திருமேனி தலைம திருமேனி எனக்கு இதுவா இருந்தா கூட நாங்க என்ன பண்றோம், சுத்திரபூமியில நம்ம இது பண்றவன் தோத்து என்ன நம்ம மாதிரி வச்சுக்க கூடாது, உன்னை முப்பது நாடிதான் வச்சுக்கலாம் அப்படின்னு தர்மசாஸ்திரம். அப்படி இருக்கிறது யாரோட மண்டபோடோ அல்லது யாரோட எழும்போ அதை போய் நம்ம மேல போட்டோம்னாக்க அதை வந்து எப்படி சுத்தமாக்க முடியாது, அதனால தீர்த்தம் மாடிடணும் அப்படின்னு சொல்றது. அதனால தர்மசாஸ்திரத்துக்கு விரோதம், சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுக்கு விரோதமாக ஒண்ணு இருந்ததுன்னாக்க அதை பெரியவா ஒத்துக்க மாட்டார். அதனால நீ சொல்ற அனுமானம்னா இதை மாதிரிதான் அப்பதிஷ்டிதம். ஆகவே நீ வந்து காமிச்ச இல்ல இல்ல கடம் வந்து வெதிரே திருஷ்டாந்தம், கடம் சாவயவமா இருக்குது அதனால அதுக்கு உற்பத்தி இருக்குது அது அனித்தியமா இருக்குது, ஆனால் இது நிறவயவமா இருக்குது அதனால இங்க பாதகம் வேண்டாமே அப்படின்னு சொன்னேனாக்க அது சொல்ற வேதம் ஒண்ணு சொல்லிடுச்சு, வேதம் ஒண்ணு சொல்லிடுச்சுனாக்க அதை கேட்கறதுக்கு எழுத்து பேசுறதுக்கு நாம யாருமே கிடையாது. வேதம் ஒண்ணு சொல்றதுல அது அப்படியே எழுத்துட்டு போக வேண்டியதுதான். சொல்றோம் பாருங்க, உபனிஷத்து கடைசியில சுவாச முறையில சொல்லுவா, சீவம் விதிரோ ஆத்மா யஜமான சத்தா பத்னி சரீரம் ரோகை திருடோமான சரீரெல்லாம் சொல்லுவோம். அந்த வாக்கியங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அதுல வரிசையா சாதுமாத்தியம் தர்ஜ பூர்ணவாசம் அக்னிஹோத்திரம் சோமயாகம் எல்லாம் சொல்றது இல்ல, வரிசையா சொல்றது. ஆனால் சோமயாக பிரகரணத்திலேயோ அக்னிஹோத்திர பிரகரணத்திலேயோ சாதுர்மாசிய பிரகரணத்திலேயோ அந்த மாதிரி இல்லவே இல்லை. இல்லாத விஷயத்த எப்படி சொல்லி சொல்றது, அதுக்கு புருஷ வித்தியும் பேரு, ஞாச வித்தியை புருஷ வித்தியும் பேரு. அதுல எப்படி இதெல்லாம் சொல்ற வேற எப்படி சொல்லிட்டு அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு குமார வந்து தேசியம் சாதிக்கிற தேசியனுடைய திருக்குமார சித்தாமணி வியாக்கியானத்தை அறியணும் சார், அவளுக்கு வியாக்கியானத்தை வேதம் சொல்லிடுத்துன்னா அதை கேட்கறதுக்கு நீ யார் அப்படின்னு கேக்குற. நாமளால எதுவும் கேட்கவே முடியாது, ஏன்னா வேதம் சொல்றது, வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துன்னு போக வேண்டியதுதான் அதனுடைய சுரூபம். அது கூட ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, அலௌகிகமான விஷயத்துல பிரத்யட்சமா நான் நெருப்பை பாக்குறேன், நெருப்பு நமக்கு சுடுறது, அதை வந்து நெருப்பு சுடுறது அப்படின்னு வேதம் ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் அதை ஒத்துக்க வேண்டாம், அதை கவனமா தான் எடுத்துங்க போறோம். ஆனால் அலௌகிகமான விஷயம், நமக்கு தெரியாத விஷயம், அத்தியந்திரியமான விஷயம், அலௌகிகமான விஷயம், அதுல வேதம் ஒண்ணு சொல்லிடுச்சுன்னா அதை அப்படியே எடுத்துட்டு போகும். இது சிருஷ்டி விஷயம், சிருஷ்டி விஷயத்துல வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே எடுத்துட்டு போயிடும், அதற்கு பதிலே சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏன்னா தர்மிகிராகக பிரமாணம்னு ஒண்ணு உண்டு, அந்த தர்மிகிராகக பிரமாணம் என்ன சொல்றதோ அதை அப்படியே எடுத்துட்டு போகணும். அதாவது நான் கடத்தை பாக்குறேன் அப்படின்னு சொன்னாக்க கடத்தை அறிவதற்கு பிரத்யக்ஷ பிரமாணம் தான் தர்மிகிராகக பிரமாணம். அந்த கடன் சோப்பா இருக்குது, இந்த கடல் நீளமா இருக்கு கருப்பா இருக்குன்னு மொத்தம் சொல்றான், அது பிரத்யட்சமா நான் கிரகிக்கிறேன். அதனால பிரத்யட்ச பிரமாணம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துட்டு போகணும். இது கிரமம். பிரத்யட்ச பிரமாணத்துக்கு விருத்தமாக இது கடமே இல்லை, கடத்தை பார்த்துட்டு இது கடமே இல்லை, இது சொர்ண கடம் அப்படின்னு மொத்தம் சொன்னான்னாக்க அது விரோதம், தர்மிக்கிறாக பிரமாண விரோதமா இருக்காது, அதனால அது அப்படியே தள்ளிடணாது. அதே மாதிரி பிரம்ம விஷயத்திலேயோ ஜீவாத்ம விஷயத்திலேயோ சிருஷ்டி பிரகரணத்திலேயோ இந்த நித்திய
விஷயங்களை கொண்டெல்லாம் சொல்றமே எனக்கே போதி. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேதம் உண்டிதான் நமக்கு பிரமாணம். சூத்திரகார சாஸ்திர யோனித்வா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரீக சமதிகமியமான விஷயம். சாஸ்திரீக சமதிகமியமான விஷயத்துல எதுவுமே நிக்காது, எதுவுமே நிக்காது, லௌகிக விஷயங்கள்லாம் நிக்காது. அதனால வேதம் என்ன சொல்றது அதை அப்படியே ஏத்துட்டு போனோம். அதனால இங்க வந்து வேதமானது ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டு, அதனால அது அனித்யம் அப்படின்னு அது சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால லோகத்துல சாமான்யமா பார்த்ததை கொண்டு ஸ்ருதி சொன்னதை போய் பாதிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால நீ சொல்ற அனுமானம்லாம் எதுவுமே சரியில்லை. அது மாத்திரம் இல்லை, இது வந்து நீ அமூர்த்தம்னு சொல்ற, அமூர்த்தம்னாக்க கையாள முடியாது, செயல் இல்லாதது அப்படின்னுட்டு அமூர்த்தம்னு சொல்றோம். அதனால இது வந்து அமூர்த்தமா போயிடுமே, வாயு முதலானவைகள்லாம், வாயு முதலானவைகளை இது அமூர்த்தமா இருந்தது, ஆகாசம் வாயுவை உற்பத்தி பண்ணாது அப்படின்லாம் அனுமானம் பண்றான் தார்க்கிகள்லாம். அதுக்கு வந்து பதில் அடிக்கிறார் சுவாமி, அதுவும் தப்பு, அது நீ சொல்றதே தப்பு. அது ஏன் அப்படின்னாக்கா இங்கேயும் ஸ்ருதி சொல்றது ஆகாஷா வாஜுகோ அப்படின்னு சொல்றது. அதுக்கு நம்ம அர்த்தம் சொல்ல போறது ஆகாஷ ரீதியான பரமாத்மான்னு சொல்ல போறன்றது வேற. அதனால இந்த மாதிரில நீ சொன்னியானாக்கா அதுவும் நிக்காது. அனுமானத்தை கொண்டு நீ சொன்னையானாக்க அந்த இது நிக்கவே நிக்காது. அதனால அமூர்த்தத்திலிருந்து மூர்த்தம் எப்படி உற்பத்தி ஆகணும் அப்படின்னு நீ கேட்கலாம். ஏன்னா வாயுன்றது மூர்த்தம், ஏன்னா வாயுக்கு செயல் இருக்கு. வீசி காத்து அடிக்கிறது, காத்து வீசுறது, என்ன தொடறது, எனக்கு ஜில்லுப்பு கொடுக்கறது, எனக்கு எரிஞ்சல கொடுக்கறது, எத்தனையோ சொல்றோம். இப்போ இதெல்லாம் காத்துக்கு செயல் இருக்கு, அதனால இது மூர்த்த பதார்த்தம். அந்த மூர்த்த பதார்த்தமானது அமூர்த்தமான ஆகாசத்திலிருந்து உற்பத்தி ஆகாது அப்படின்னு அனுமானம் சொல்றான். அவன் சொல்றான் ஆகாஷா வாய் வாத்தி பாதானம், ஆகாசமானது வாயு முதலானவற்றிற்கு உபாதானம் இல்லை. ஏன் அமூர்த்தத்வாது, செயல் இல்லாம இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அதற்கு சுவாமி என்ன சொல்றாருனாக்க அதுவே தப்பு. ஏன்னு ஸ்ருதி சொல்லிடுச்சு ஆகாஷாத் வாயுஹோ அப்படின்னு, ஆகாஷாத் வாயுஹோ அப்படின்னு சொன்னதுனால இந்த ஸ்ருதி இருக்கிறதுனால ஸ்ருதி என்ன சொல்றதோ அதை ஏத்துட்டுதான் ஆகணும். ஏன்னா யார் பார்த்தா நம்மளால கண்ணால பார்க்க முடியாது இந்த மாதிரி உற்பத்திகள் எல்லாம், உற்பத்தி எல்லாம் நம்மளால கண்ணால பார்க்க முடியாதோ கொஞ்சம். அதனால சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை ஏத்துக்கணும். அதனால நீ சொல்ற அனுமானத்துக்கெல்லாம் பதில் என்னன்னாக்க ஸ்ருதி என்ன சொல்றதோ அதை கொண்டுதான் பிரமாணமா எடுத்துட்டு பாதத்தை சொல்லணும். அதனால ஆகாசமானது நிறவயவம், அதனால அது நித்தியமா இருக்கு, அது விபுவா இருக்கு அப்படின்னு நீ சொன்னியானாக்க அனுமானத்தினால அது வேதத்தினால பாதிதமாயிடும், பாதிக்கப்படுகிறது. வேதம் வந்து ரத்னாத்மாயிரத்னாதாத்தன ஆகாச சம்பூதான்னு சொல்லப்படுது. அதனால அதுக்கு வந்து உற்பத்தி உண்டு, எதுக்கு உற்பத்தி இருப்போ அதற்கு அழிவும் உண்டு. லோகத்துல பார்க்கணும் கடக உற்பத்தனா அதாக கடக நஷ்ட அப்படின்னு லோகத்துல சொல்றோம். ஆகையினால இத மாதிரி இந்த உற்பத்தியோ நாசமோ ஆகாசத்துக்கும் உண்டு, உண்டுன்றதுனால்தான் இவைகள்லாம் விபுவோ நித்தியமோ இல்லை, அதுல உற்பத்தி உண்டு. அதனால அது விபுவா இருக்காது. நிறவயமும் சொன்னதுனாலயே அது வந்து விபுவா இருக்குது, நித்தியமா இருக்குது அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. அதனால இந்த அனுமானம்லாம் செல்லுபடியே ஆகாது, ஏன்னா வேதத்தினால பாதிதமாக போயிடுச்சு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இப்போ ஸ்லோகம் தெரிவிக்கலாம். நித்யத்வாதி நித்யத்வ
प्रसाद्यम् कस्यात् पादौ विपक्षे कथमिव निगमे पादगेत्राणुमास्य पादः सामान्यदृष्ट्या श्रुतिसमधिगते नैव कुत्रापि शक्यः तेन अमूर्तत्वलिङ्गात् न सृजति विमतो मूर्तमित्याद्यपास्तम् அப்படின்னு பதிக்கிற ஸ்லோகத்துல அதாவது ஆகாசம் சுச்சம் அது அபாவம் தான் அப்படின்னா சொன்னா பௌத்தாள்லாம் அத நிரசனம் பண்ணிட்டோம் இப்ப என்னன்னா அதனுடைய சுரூபம் எப்படிப்பட்டது அப்படின்றதுனால பற்றி சாதிக்கிறேன் அம்பராதேகே ஆகாசம் முதலானவற்றுக்கு ஆகாசம் மனசு பிரகிருதி இவை கிடக்கு நிரவயவ திரவியதாத்யை நிரவயவத்வா திரவியத்வா அமூர்த்தத்வா மகத்வா இத மாதிரி கேதுக்கள் இந்த கேதுக்களை கொண்டு நித்தியத்வாதி ஜீவன் இந்த ஆகாசம் நித்தியம் மனசு நித்தியம் ஆத்மா நித்தியம் விபு அது விபுவாக இருக்குது அப்படின்லாம் எதி பிரசாத் நீ கணக்க சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னானாக்க ஒரு சாத்தியம் அதாவது இஷ்டப்பட்டு நீ சாதிக்கிற அப்படின்னு நீ சொன்னானாக்க அது விரோதம் வந்துடும் விரோதம் வந்துடும் ஏன் அப்படின்னு நீ என்ன சொன்ன ஆகாஷோ நித்யா நிறவயவ திரவியத்வா அப்படின்னு தான் சொன்னேன் ஆகாஷோ விபு நிறவயவ திரவியத்வா அத மாதிரிதான் நீ சொல்றேன் அந்த மாதிரி சொன்னையானாக்க அதுக்கு விரோதம் வருது என்ன விரோதம் விபக்ஷே விபரீத பட்சம் விபரீத பட்சம்னா என்ன அதாவது நிறவயத்துவம் அஸ்து நித்தியத்துவம் மாஸ்து விபுத்துவம் மாஸ்து அப்படின்னு நான் சொன்னாக்கா விபக்ஷே அதாவது நிறவயம்ன்றது இருக்கட்டும் ஆனா அது நித்தியமா இல்லை நித்தியமா இருக்க வேண்டாம் விபுவா இருக்க வேண்டாம் அப்படின்னு நானு பாதக தர்க்கம் நான் சொன்னேனாக்க அதுக்கு நீ வந்து பதில் சொல்லணும் நீ சொல்லணும் எது நித்தியத்துவம் நசியா தருகி நிறவயத்துவம் நசியா நித்தியத்துவம் இல்லையா அப்ப அது நிறவயம்ன்றது கூட இருக்க வேண்டாம் அப்படின்னு நீ சமாதானம் சொல்லணும் ஆனா இங்க சொல்ல முடியாது உன்னால சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது அப்படின்னாக்க இந்த ஸ்ருதி இருக்கும் இல்லையோ அது அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு ஸ்ருதி சொல்லிடுச்சு அதனால நிலவயமா இருக்கிறதுன்றதுனாலேயே ஆகாசமானது நித்தியமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நிகமே வேதத்துல புகலிடத்துல ஆகாசம்பூத அப்படின்னு இருக்குது பாதகம் பாதகம் பாதக தர்க்கம் இருக்கு நீ சொன்ன அனுமானத்துக்கு பாதகம் இருக்குது பாதகம் இருக்குது பாதகம் இருக்கவே அனுமா கதமியா நீ சொல்ற அனுமானமானது எப்படி இருக்கும் அது வராது அதுக்குதான் உதாரணம் சொன்னோம் ஒரு மனிதனுடைய மண்டபோடு சுத்தமானது ஏன்னா ஒரு பிராணியினுடைய அங்கம் ஜந்துவனுடைய அங்கம் வந்து அந்த என்ன சங்கம் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு பதில் இது என்ன அப்படின்னாக்கா அதெல்லாம் தொட்டுட்டோம்னாக்கா கிருஷ்ணுவா நரசிரவா அத்தியாசி பண்ட ஓட்டையோ அல்லது இரும்பு கூடையோ நம்ம தொட்டுட்டோம்னா மேல பட்டுட்டோம்னாக்கா சவாசா ஜலமாபிஷேக வசத்தோட கூட அப்படியே முழுகணும் தாமதிக்கவே கூடாது வேற எந்த காரியமும் பண்ணக்கூடாது அப்படியே தீர்த்தா மாறிடணும் அப்படின்னு சொல்றதுக்கு அதனால தர்மசாஸ்திர விரோதம் இருந்தாலும் வராது அத மாதிரிதான் ஆகவே ஸ்ருதி சமதிகதே ஸ்ருதி ஒரு விஷயத்தை சொல்லெடுத்தோம்னாக்க அதுவும் நமக்கு அப்ப அப்பிராப்தமான விஷயத்த அபூர்வமான விஷயம் இது பிறகு நமக்கு தெரியாது நமக்கு தெரியாத விஷயத்த
ஸ்ருதி சொல்லு சொன்னாக்க சாமானிய திருஷ்டியா லோகத்துல பாக்குற இந்த யுக்திகளை கொண்டு லோக திருஷ்டாந்தங்களை கொண்டு பாத ஸ்ருதியினுடைய அர்த்தத்துக்கு பாதம் சொல்லக்கூடாது புத்திராபி எங்கேயுமே நைவ சக்தியா பண்ணவே முடியாது சொல்லவே கூடாது ஏன்னா ஸ்ருதி என்ன சொல்றதோ அதை அப்படியே எடுத்துட்டு போகணும் காரணம் என்ன அப்படின்னா லோகத்துல சொல்லக்கூடிய பிரமாணங்கள் பிரத்யக்ஷமோ அனுமானமோ சப்தமோ நம்ம பேசுற சப்தங்களோ உபமானமோ அர்த்தாபத்தியோ அனுபவத்தியோ எந்த பிரமாணம் சொன்னாலும் சரி லோகத்துல அதெல்லாம் மனுஷியாளால தன் புத்தியை கொண்டு தன் இந்திரியங்களை கொண்டு கற்பிக்கப்படுறது அதனால அதுல தோஷம் இருக்கலாம் ஆனால் ஸ்ருதிங்கிறது சுதப்பிரமாணம் ஏன்னா அதுல வந்து காரண தோஷத்துக்கு கிடையாது நம்ம கண்ணுல எத்தனையோ தோஷம் இருக்கு அந்த தோஷத்தை கொண்டுதான் நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் அப்படி பாக்குறதுனால அதுல எத்தனையோ அனுபவத்திகள் விரோதங்கள்லாம் இருக்கும் ஆனால் சாஸ்திரத்துல அப்படி கிடையாது பாதக ஜானமே இல்லை வேதம் ஒண்ணு திருடுதுன்னா அதுல பாதக ஜானம் யாரும் எடுத்துட முடியும் தெரியாத விஷயத்துல அபூர்வ விஷயத்துல இது வந்து நம்ம பார்க்காத விஷயம் அந்த விஷயத்த வேதம் சொல்றது வேதம் சொல்றதுனால அது தவறே கிடையாது சரஸ்வாமி ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் வருஷத்துல மொத்தம் வந்து லோகத்துல பேசுறான் அந்த நதிக்கரையில பத்து பழம் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் அதை கேட்டுட்டு ஒருத்தன் அங்க போய் பார்க்கறான் ஒரு சமயம் பார்த்தா பழம் இருந்தது இருக்கணும்னு இன்னொரு வாட்டி பார்த்தாக்க பழமே இல்லை போய் சொல்லிட்டான் இப்போ ஒரு மனிதன் சொல்ற வாக்கியத்துல அங்க பழம் இருக்குன்னு சொன்னா ஆனா அங்க போனா இருக்கு ஒருதுமையும் ஒருதுமையும் இல்லை அதனால சத்தியமாவும் இருக்கலாம் அசத்தியமாவும் இருக்கலாம் அந்த மாதிரி வேதம் சொல்றதும் சொன்ன வேதத்துல கூட இத மாதிரி பொய்யான விஷயத்த சொல்லலாமே அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அவர் சொல்ற பதில் அது தப்பு வேதம் சொல்லிடுத்துனாக்கா அதுல வந்து பொய்யா இருக்கா நீ கேள்வியே கேட்கக்கூடாது கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார் சபரஸ்வாமி ஏன் அதுக்கு அப்படின்னா பதில் அதுக்கு என்ன தெரியுமா அந்யத்வா தேவ அப்படின்னு ஏற்று வேறுபட்டது சர்வ விலட்சணமானது வேதம் சர்வ விலட்சணமான வேதத்துல போய் இத மாதிரி நீ கேள்வியே கேட்க முடியாது அதுக்கு உதாரணம் சொல்ற நகி தேவதத்துவ சியாமத்தே யஜ்யதத்துவாபி சியாமத்தம் அப்படிங்கிறது தேவதத்தம் கருப்பா இருக்கான்றதுனால யஜ்யதத்தனும் கருப்பா இருக்கணுமா ஏன்னா அந்யத்வா தேவ அவன் வேற இவன் வேற இவன் வேறையா போயிட்டுனா அவன் வேறையா போயிட்டதுனால அந்த அவன் கருப்பட்டதுனால இவனும் கருப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை அதனால இது எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் அதனால வேதத்தை வந்து பிராமான்யம் அப்பிராமான்யம்னு பாதலே பண்ணக்கூடாது வேதம் சொல்லிடுதுன்னு அதை அப்படியே அங்கீகரிச்சிடணும் அது சொன்னதான் சாஸ்திர யோனிக்குவாதுன்னு நம்ம சூத்திரக்காரன் சொல்ற யாஸ்தர் அதே ஜெய்மின் இன்னும் சொன்ன சோதனா லட்சணம் தர்மஹா அப்படின்னு சொல்லிட்டேன் நிறைய பிரமாணம் அவள் செஞ்சுட்டு போயிட்டா வேதத்தை தவிர்த்து ஒண்ணுமே சொல்லக்கூடாது பிரபாகர மிஸ்ரர்னு பிரபாகர மதம்னே பேரு அந்த பிரபாகர மதத்தை பத்தி சொல்லத்த குமாரில உதயநாச்சாரியர்னு பெரிய நையாயிகர் தார்க்கிகர் அவர் வந்து சொல்றாரு மீமாம்ச கோயம் தோஷைதவியோ பீஷைதவியஸ்தேன்னு சொன்னேன் இந்த மீமாம்சகன் இருக்கானே அவனை சந்தோஷப்படுத்தவும் படுத்தணும் அவனை பயமுறுத்தணும் அப்படின்ற ஏன் அப்படின்னா வேதத்தை அப்படி பிரமாணம்னு சொல்லிட்டு கட்டி காப்பாத்தணும் அதனால அந்த மீமாம்சகனை கொண்டாடணும் ஆனா ஈஸ்வரன் ஒத்துக்க மாட்டேன்றான் பத்தியா அதனால அவனை பயமுறுத்தணும் அப்படின்ற அதனால வேதத்துக்கு அப்படி ஒரு பிரமாணத்தை காப்பாத்துறாப்பா அதனால வேற மீமாம்சைகளும் சரி நம்ம வேதாந்திகளும் சரி வேதத்தை சர்வாத்தனா அங்கீகரிக்கிறோம் அப்படி அங்கீகரிக்கிறதுனால இந்த வேதம் ஒண்ணு சொல்லிடுச்சுன்னா அது யார் கேள்வி கேட்க முடியும் அதனால அது சொல்ற அதனாலதான் ஸ்ருதி விரோதேன வேத விரோதமா இருக்கிறதுனாலதான் அவ சொல்றான்னு சொன்ன பாருங்க ஆகாஷா வாயுவுக்கு ஆகாசமானது வாயுவுக்கு காரணம் இல்லை ஏன்னாக்க அமூர்த்தத்வாத் வாயுவுக்கு
மூர்த்தத்துவம் உண்டு, ஏன்னா அதுக்கு செயல் இருக்கு. ஆனா ஆகாசத்துக்கு மூர்த்தத்துவம் இல்லை, அதுக்கு செயல் இல்லை. அந்த செயல் இல்லாதனால அது காரணம் இல்லைன்னு அவ சொன்னான் நையாயிகள்னா. அதற்கு பதில் என்ன சொல்லிட்டாரு, அமூர்த்தத்துவ லிங்காத்து விமதம் மூர்த்தம். விமதம், விமதம்னாக்க இந்த விவாதாஸ்பதமானது, விசாரிக்கப்படுவது அப்படின்னு அர்த்தம். அது இந்த ஆகாசம் பிராணிகள்லாம் மூர்த்தமா இருக்கிறதுனால, அது அமூர்த்தமா இருக்கிறதுனால மூர்த்தமான வாயு முதலானவற்றை நான் சிருஜதி சிருஷ்டிக்காது அப்படின்னு நீ சொல்ற. இத்தியாதி இந்த மாதிரி அனுமானங்கள்லாம் கூட அபாஸ்தம், அதெல்லாம் நிராகரிக்கப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது. ஏன்னாக்க ஸ்ருதி சொல்லுடுத்து ஆகாஷா வாயு ஏதாயே பிராணா மன சர்வேந்திரியாணி கம் வாயு ஜோதிராபா பிருத்தி விஸ்வஸ்ய தாரிணி அப்படின்னு சொல்றது. இப்படி எல்லாம் சொல்றதுனால உற்பத்தி உண்டு, அதுவும் எதிர்கொண்டு உற்பத்தி அதையும் சொல்லெடுத்து. இப்படி சொல்றதுனால இவைகள் எல்லாம் நீ அனுமானத்தை வச்சு இதையாவது சாதிக்க பார்த்தா அது அத்தனையும் வேத விரோதமா இருக்குது. வேத விருத்தமா இருக்கிறதுனால அவைகள் அத்தனையும் தள்ளப்படுகின்றன. அதனால நீ சொல்ற அனுமானங்கள் நிக்கவே நிக்காது. ஆகவே ஆகாசத்துக்கு நித்தியத்துவமோ விபுத்தமோ அதெல்லாம் கிடையாது. அது விபுன்றும் சொல்லிப்போம், அது விபு கூட என்ன பிரகிருதியை பார்க்கத்தே அது சின்னதுதான். அந்த மாதிரிதான் நாமளால் நேரவேதம் வச்சுக்கல, அத்திர அத்திர சேனகா பகுதி அப்படின்னா உதாரணம் சொல்லிருக்கோம். இதோ இதுதான் இந்த வந்திரம், இது கூப்பம் கிணறு, இங்கதான் பறக்கிறது இந்த கிருத்திர பட்சி அல்லது சேன பட்சி அப்படின்னா அவயவத்தையும் சொல்லிட்டு இருக்கோம் நாம். அப்படி சொல்றதுனால எல்லாம் பிரத்யக்ஷ விரோதம், வேத விரோதம், அதனால இதெல்லாம் இல்லை. நீ சொல்ற நித்தியத்தம்லாம் சித்திக்காது அப்படின்றத ஸ்ருதியை கொண்டும் யுக்தியை கொண்டும் பிரத்யக்ஷத்தை கொண்டும் இந்த ஆகாச விஷயமான விசாரத்தை இங்க முடிக்கிறேன். பாருங்க, நித்தியத்வாத்யம்பராதே யதி நிரவயவ திரவியதாத்யை பிரசாத்யம் கஸ்யாத்மாதோ விபக்ஷே கதமிவ நிகமே வாதகேத்ராலுமாஸ்யா பாதஹ சாமான்ய திருஷ்ட்யா ஸ்ருதி சமதிகதே நைவ குத்ராபி சக்யஹ தேன அமூர்த்தத்வ லிங்காத் ந ஸ்ருஜதி விமதோ மூர்த்தமித்யாத்யபாஸ்தம் கவிதாக்கிர சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ அஸ்மத் குரு பரம்பராயை நமஃ. அடையும்.